சந்திப்பதில் நான் கருத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த வாரத்தின் கடைசி நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமையடைவதாக. தேவாதி தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம், நாம் நீதிமானாய் மாற்றப்படுவது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அல்ல என்று சொல்லி. அதே தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை நாட்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றி வந்ததான எல்லா ஜனங்களுக்கும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த, பழைய ஏற்பாட்டை பின்பற்றினவர்கள் சொல்லக்கூடாது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். அவருடைய நீதியெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை தவறாமல் கடைபிடிக்கிறவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். அதில் ஒரு பிசகு இல்லாமல், ஒரு குறைவில்லாமல் அதை பின்பற்றினவர்கள் நீதிமான்களாக இருந்தார்கள். ஆனால் நம்முடைய நாட்களிலோ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு வாழ்கிறவர்களோ, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினால் வருகிற பாவ மன்னிப்பினால் அவர்கள் நீதிமான்களாய் மாறுகிறார்கள். அதனால் தேவநீதி வெளியாக்கப்படுகிறது. ஆகவே இப்பொழுது நியாயப்பிரமாணம் இல்லாமலே தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால். ஆகவே முன்பு ஜனங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு அல்லது தேவனுடைய நீதி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளியாக்கப்பட்டது. அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பம் வந்த பொழுது கூட அவர்கள் சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டியது இருந்தது. அவருடைய கிரியை தேவைப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணத்தினால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் நீதியும் கிடைத்த, தேவ நீதியும் வெளியாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. இப்பொழுது நீதிமான்களாய் மாறுவதற்கு நியாயப்பிரமாணம் தேவையே இல்லை. ஆமென்.